Dame la paz que te. என்ன ஆர்டர் பண்ணலன்னு பார்த்தா இவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் வருது. ஓகே. ஏய் ஓடு 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 இறா 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 கால் பண்ணுறாங்க, ஆள் கால் பண்ணுறாங்க, இறா இறா கால் பண்ணுறா. ஹலோ ஹலோ அரவிந்த், என்ன பண்ணுற? தூங்க போகிறோமா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு செம்மையாக பசிக்குது. அப்போ எதாவது ஆர்டர் பண்ணிக்கு வந்தானே? ஆர்டர் பண்ணலான் தான் போனேன், ஆனால் அதில் டெலிவரி சார்ஜஸ் அவ்வளோ ஹையாக இருக்குது. நைட் டைம் தானேம்மா, அப்படி தான் இருக்கும். நானே ஆர்டர் பண்ணுறேன். இல்லை அரவிந்த், நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். சரிம்மா, குட் நைட்மா, பாய். சரியா? ஐயோ அரவிந்த், அரவிந்த், ஆ என் ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, இப்போ ஒரு வேளை நான் ஆர்டர் பண்ணி அவங்க டெலிவரி பண்ண வரும்போது என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா? அதனால நீ ஏன் ஆர்டர் பண்ணிடுறியா? இந்த கர்மத்தை தாம்மா அப்போவே சொன்னேன். சரிம்மா, நானே ஆர்டர் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ராஜஸ்ட்ரி ராஜஸ்ட்ரி, ஏன்டி சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை, நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, போக வேண்டாம் தானே? நான் போகலடா. ஏன், அவங்க தான் இன்வைட் பண்ணாங்களா? இன்வைட் பண்ணாங்க தான், ஆனால் நீயே யோசிச்சு பாரு. நான் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 500, திரும்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 500, நான் மொத்தம் 1000 ரூபாய் கேபுக்கே கொடுக்கணும். சரி, 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போகிறோமே, அங்கே கொஞ்சம் நல்ல சாப்பாடு இருந்தால் கூட பரவாயில்ல. கேக்கை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம 1000 ரூபாய் செலவு பண்ணும் தான் போவேணான்னு யோசிச்சேன். என்னடி இத்தனை மெசேஜ் இருக்கு, ஒன்று கூட ஓப்பன் பண்ண முடியா? அதெல்லாம் சும்மா ஸ்பேம் இல்லைன்னா பேங்க் மெசேஜஸாக இருக்கும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறது? இதான் எனக்கு வேணும். ஒன்றும் ஒன்றும் இல்லை அரவிந்த். என்ன, வீட்டுக்கு போகணுமா? என்ன டிரா பண்ணிடுறியா? வா, அதுக்கு தான் நான் இருக்கேன். அண்ணா ஒரு டீ. வந்துச்சா? வந்துருச்சு. வந்துச்சா? சரி.